இந்த செகண்ட் எலமெண்ட் குள்ள அப்படியே பிளஸ் பண்ணுங்க.
அப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட் எலமெண்ட் ஆல்ரெடி ப்ளஸ் நைன் மைனஸ் நைன் இங்கே தான் ஜீரோ. அப்போ ப்ளஸ் நைன் மைனஸ் நைன் ப்ளஸ் ஜீரோங்கிற டேர்ம் வந்துருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபைனல் நம்பர் தான் இதை ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணுங்க. இங்கே ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு கரண்ட்டுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஜீரோங்கிற டேர்ம் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டேர்ம்னா இந்த டேர்ம் ப்ளஸ் பண்ணுங்க, இந்த எலமெண்ட் ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணுங்க. இது ப்ளஸ் பண்ணுறப்போ ஒன் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் செவனுங்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அப்புறம் ப்ளஸ் செவன் தான் இப்போ ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டில் ஜீரோ ஒன்று ஒன்றா கிட்டேன் ஜீரோ 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 ஜீரோ. அப்போ நம்ம டிவன் என்ன ஃபைன் பண்ணுற கொடுத்த ஜீரோ டூ வந்து ஃபைன் பண்ணி டூ ப்ளஸ் டூ ஜீரோ டேம் ஃபைன் பண்ணி கான்சன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் எதை வச்சு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் வச்சு ஃபைன் பண்ணி கொண்டு வர போகிறோம். அப்போ ஏ இன்வெர்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்னா நார்மலாக இப்போ ஏ இன்வெர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு இங்கே ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஃபைன் பண்ணுறப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டேர்ம் வச்சுட்டு இது எங்களுக்கு கொண்டு வரோம் ரைட் சைடு. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ ஈக்குவல் டு மைனஸ் செவன் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் போர்ட் சைடு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை ஏ இன்வெர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு இந்த டேர்ம் எப்படி கிடைக்கும். ஏ இன்வெர்ஸ் தான் என்ன நத்திங் பட் ஒன் பை ஏ வந்து ஏ இன்வெர்ஸ். அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் டோட்டலாக வந்து ஒன் பை ஏன்னு கொடுத்தா ஒன் பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ ஈக்குவல் டு செவன் பை ஏங்கிற டேம் நமக்கு கொடுத்துரும். அப்போ இது தனித்தனியாக உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் பை ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு ஒன் பை ஏ ஈக்குவல் டு செவன் ஏ இன்வெர்ஸ் பண்ணுவோம். இது மேலே வரப்போ ஏ இன்வெர்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணால் ஏ ஏ ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் சாரி ரிமைனிங் டேர்ம் வந்து என்னென்னா ஏ மைனஸ் இங்கே வந்து ஐடென்டியாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா த்ரீ ஐன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு செவன் ஏ இன்வெர்ஸ்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்னென்னா ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் இது வந்து டேரக்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் வந்து ஃபைன் பண்ணிடலாம். அப்போ இந்த ஏ இன்வெர்ஸ் வந்து என்ன செய்யணும் ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறது இந்த செவனுக்கு சேவ் பண்ணுது. அப்போ என்ன கிடச்சிரு அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் த்ரீ ஐ த ஹோல் டிவைட் பை செவன்கிற டேர்ம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். அப்போ ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்க. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை செவன் எழுதிக்கலாமா இன்ட்டு இந்த டேர்ம் ஏ மைனஸ் த்ரீ ஐங்கிற டேர்ம் தான் நமக்கு காசு. அப்போ ஏழு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிவன் மேட்ரிக்ஸில் இப்போ கிவன் மேட்ரிக்ஸில் பார்த்தோம்னா ஒன் பை செவன் ஏழு வந்து ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். இங்கே மைனஸ் த்ரீ இன்ட்டு ஐ டேர்ம் வந்து என்ன ஐங்கிறது வந்து என்னென்னா ஐங்கிறது வந்து டூ ப்ளஸ் டூ அப்படி டூ ப்ளஸ் டூக்கு போகிறப்ப நமக்கு என்னன்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடச்சிடும். அப்போ இது அப்படியே த்ரீ உள்ள மட்டும் பண்ணிக்கலாமா த்ரீ உள்ள மட்டும் அப்படின்னா ஒன் பை செவன் இன்ட்டு ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ இங்கே மட்டும் பண்ணுறப்ப த்ரீ இங்கே ப்ளஸ் போடலாம் அங்கே மைனஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ மைனஸ் த்ரீங்கிற டேர்ம் நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ அது அப்படியே நார்மலாக நம்ம சம் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன டைம் கம்பெனி அப்படின்னா சம்மணிக்கான அப்போ என்ன ஒன் பை செவன் ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்போ டூங்கிற டேர்ம் கிடச்சிடும். அடுத்த நெக்ஸ்ட் என்ன இங்கே த்ரீ இங்கே டேர்ம் ஜீரோக்கு அப்போ த்ரீன்னு கிடச்சிடும். அடுத்த நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் ஒன் இங்கே ஜீரோக்கு அப்போ மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ இருக்கு அப்போ டவுலாக போகிறப்போ மைனஸ் ஃபைவ்ங்கிற டேர்மாக நமக்கு கிடச்சிடும். இப்போ இது வந்து என்ன செய்யும் இந்த சம்மை வந்து நார்மலாக வந்து நம்ம சுவிஷலாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் ஃபைன் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ஃபைன் பண்ணி இந்த டேர்ம்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணி காமிச்சிடும். இது நார்மலாக நம்ம போடக்கூடிய ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு
அஜெயின் ஏல போட்டால் இந்தியா போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ இது வந்து போட்டு பார்த்துருங்க, இது ஈஸியாக வந்து இருக்கும் நம்மளுக்கு.